பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் நிதித்துறை அமைச்சர்கள் மாநாட்டை புறக்கணிக்க மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி முடிவு செய்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் அண்மையில் சார்க் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்க சென்ற உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் பேட்டியை பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளியிட அனுமதி மறுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டதால் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நிதியமைச்சர்கள் மாநாட்டை புறக்கணிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 3 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டசபை நேற்று கூடியது. பேரவை கூடியவுடன் முன்னாள் அமைச்சர் சர்க்குண பாண்டியன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவரது மறைவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் இதன் மூலம் 9012 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்த 23 காவலர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று திமுக உறுப்பினர்கள் 3 முறை அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலினின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கியதை எதிர்த்து இந்த அமளியில் திமுகவினர் ஈடுபட்டனர். அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்கும்படி சபாநாயகர் தனபால் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளியில் சென்று பேட்டி அளிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவையில்லாத பிரச்சினைக்கெல்லாம் திமுக உறுப்பினர்கள் அவையில் அமளியில் ஈடுபடுவதாக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். சுமார் 1 மணி நேரம் பேசினாலும் பதிலுரையை புறக்கணிக்க வேண்டும் என்று திட்டமிட்டே இத்தகைய அமளியில் ஈடுபடுவதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார். 126 வழக்கறிஞர்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அகில இந்திய பார் கவுன்சில் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் 126 வழக்கறிஞர்களை இந்திய பார் கவுன்சில் சஸ்பெண்ட் செய்தது. தற்போது வழக்கறிஞர்கள் பணிக்கு திரும்பியுள்ளதால் இந்த சஸ்பெண்ட் உத்தரவு இடைக்கால தடை விதிப்பதாக பார் கவுன்சில் அறிவித்துள்ளது. மேலும் 126 வழக்கறிஞர்களின் நன்னடத்தை தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்யவும் இந்திய பார் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி சேலத்திலிருந்து சென்னை வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலின் மேற்கூரையில் துளையிட்டு சுமார் 5.25 கோடி ரூபாயை கொள்ளையர்கள் அள்ளி சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அண்மையில் விருதாச்சலத்தில் போலீஸ் சூப்பிரண்ட் ஜெயகௌரி, சிபிசிஐடி மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார்கள். சென்னையிலும் பல்வேறு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினாலும் இந்த வழக்கில் இன்னும் சரியான துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறி வருகின்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு புதிய அணை கட்ட எடுத்து வரும் முயற்சியை மத்திய அரசு முழுமையாக நிராகரிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக முதல்வர் கூறுவதை போல் மேகதாதுவில் புதிய அணை கட்டப்பட்டால் தமிழகத்துக்கு 1 சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது என்றும் காவிரி ஆறு இன்னொரு பாலாறாக மாறி தஞ்சை பாசன பகுதிகளில் பாலைவனமாக மாறிவிடும் என்றும் ராமதாஸ் எச்சரித்துள்ளார்.